இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தமிழ் ஃபுட் ரெசிபியில குழி பணியாரம் கார்ன் குழி பணியாரம் அரம் எப்படி செய்து இட்லி மாவுல பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த கார்ன வந்து மிக்ஸில போட்டு நைஸா அரைச்சிட்டு வந்திரலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுல்ல வந்து இட்லி மாவு இப்போ அரைச்சு வெச்ச இந்த கார்ன் இருக்கு இல்லீங்களா அத தண்ணி ஊத்தாத அப்படியே அரைச்சு வெச்சுக்கணும் உங்ககிட்ட ஸ்வீட் கார்ன் இருந்துச்சுனா ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லனா இது வந்து முக்கச்சோளம் நாட்டுக்காய் நான் இன்னைக்கு அதுதான் எடுத்து செஞ்சிருக்கேன் கொஞ்சோண்டு கேரட் வந்து புடிஸ் புடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா அது கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் ஒரு ஆஃப் வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்று கறிவேப்பிலை கொத்தமல்லி சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் பச்சை மிளகாவை தேவையான அளவு போட்டுக்கோங்க இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அதில் இப்போ கொஞ்சம் லேசாக எண்ணெய் தடவிக்கலாம் எல்லாத்துலேயும் இப்போ எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவியாச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ண வச்சிருந்த இந்த இட்லி மாவு கார்ன் மிக்சரை எடுத்து எல்லாத்துலேயும் ஊற்றிக்கலாம் வச்சுட்டு இது கொஞ்சம் ஸ்லோவாகவே வேக விடணும் கொஞ்சம் மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க ஸ்லோவாக கொஞ்சம் மூடி வச்சுடுங்க ஸ்லோவாகவே வேக இப்போ ஸ்லோவாக திருப்பி போட்டுக்கோங்க ஸ்லோவாக நல்லா வெந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் திருப்பி மூடி போட்டு வேகணும் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளாக ஒரு சட்னி அரைக்க போகிறோம் அது எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க மிக்ஸி எடுத்துக்கோங்க தேங்காய் ஒரு கப்பை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு தோலோட பூண்டு ஒரு நாலு பல் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்துட்டு இருக்கு எல்லாமே கலர் நல்லா மாறிடுச்சு அதை இப்போ சர்வ் பண்ணலாம்